ஹாய் காய்ஸ். ஸோ இன்றைக்கி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோ எடுத்து தான் நான் உங்களை பார்க்க வந்திருக்கேன். ஸோ இன்றைக்கி என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா, நம்ம 100 சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் பண்ணிட்டோம். ஸோ அதுக்கான ஒரு கிவ் அவே அனௌன்ஸ்மெண்ட் வீடியோ தான் இருக்குது. ஸோ வளவலன்னு பேசாமல் டக்குன்னு இன்றைக்கோட வீடியோக்குள்ளே போயிடலாம் வாங்க. ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நான் வந்து நன்றிகள் தெரிவிக்கிறது என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ், எனக்கு சப்போர்ட் பண்ண எல்லாருமே, அவங்களோட இது மட்டும்தான். ஸோ எனக்கு வந்து ஆரம்பத்தில் வந்து எனக்கு எப்படி சப்ஸ்கிரைபர்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்கும்போது, என் ரிலேட்டிவ்ஸ் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே நான் இந்த மாதிரி ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணினுமே, அவங்களோட சப்போர்ட் மூலிமா தான் நான் இப்போ 100 சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த ஒரு என்கரேஜுக்காக இன்றைக்கி நான் ஒரு கிவ் அவே அனௌன்ஸ் பண்ண போகிறேன். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாத்துக்கும் நன்றிகள் பல. ஸோ இன்றைக்கான கிவ் அவே வீடியோ அது என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, ஸோ என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, சிசர் டெயில் அப்படிங்கிற ஒரு கப்பி ஃபிஷ், 10 பேர்ஸ் ஆஃப் சிசர் டெயில் கப்பி ஃபிஷ் வந்து நம்ம வந்து கிவ் அவே வின்னருக்கு கொடுக்க போகிறோம். ஸோ ஸ்டே டியூன் காய்ஸ். ஸோ கமெண்ட் செக்ஷனில் நான் கேட்குற கேள்விக்கான ஆன்சர் யார் ஃபஸ்ட்டு பதில் சொல்கிறீங்களோ அவங்க தான் வின்னராக அனௌன்ஸ் பண்ணுவேன். ஸோ அனௌன்ஸ் பண்ணனையும் நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னா, ஒன்று பண்ண வேணாம் அப்படியே இருங்க. இன்னும் நிறையா பேருக்கு அந்த மாதிரி ஆன்சர் தெரிஞ்சிருக்கும். ஸோ தெரிஞ்சவங்க வந்து கவலைப்பட வேணாம், நெக்ஸ்ட்டு கிவ் அவே இதில் கலந்துக்கோங்க. ஸோ இந்த டைம் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஆன்சர் சொல்லுங்கள், யார் கரெக்டான ஆன்சர் சொல்கிறாங்களோ நான் டக்குன்னு கமெண்ட் செக்ஷன் ஆஃப் பண்ணிடுவேன். ஸோ அவங்கள வந்து நான் வந்து ஒரு வின்னராக இது அனௌன்ஸ் பண்ணிடுவேன். ஸோ அந்த கிவ் அவே கேள்விக்கான கொஸ்டின் என்னன்னு பார்த்துடலாம் வாங்க. காய்ஸ், ஸோ கிவ் அவே கொஸ்டின் ரெடி பண்ணியாச்சு. ஸோ அது என்னன்னு பார்த்துட்டிங்கன்னா, ஸோ 100 சப்ஸ்கிரைபர்ஸ் தான் ரீச் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் வந்து பார்த்துட்டிங்கன்னா பெருசாக ஒன்றும் கேட்க போகிறதில்ல, ரொம்ப ஈஸியான கொஸ்டின் தான். ஸோ அது என்னன்னு பார்த்துட்டிங்கன்னா, கப்பி ஃபிஷ் அண்டு பீட்டா ஃபிஷ்ஷோட நேட்டிவ் என்ன அப்படிங்கிற கேள்வி தான் இந்த கொஸ்டின், இந்த கேள்வி. ஸோ கப்பி ஃபிஷ்ஷோட நேட்டிவும் அண்டு பீட்டா ஃபிஷ்ஷோட நேட்டிவ், ஏஷியன் டைம்ஸில் அதுக்கு ஒரு நேட்டிவ் இருக்கும். ஸோ அந்த நேட்டிவ் யார் கண்டுபிடிச்சாங்கங்கிறதெல்லாம் கேட்கல. ஸோ அது எந்த ஊரில் கண்டுபிடிச்சாங்க, ஸோ அதைத்தான் நம்ம வந்து ஆன்சராக கேட்குறோம். ஸோ நீங்கள் வந்து கப்பி ஃபிஷ், பீட்டா ஃபிஷ் அப்படின்னு கீழே டிஸ்கிரிப்ஷனில் போட்டு அந்த ஊர் பேர் பக்கத்தில் மென்ஷன் பண்ணி உங்கள் பேர், உங்கள் காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் கீழே டக்குன்னு யார் ஃபஸ்ட்டு ரிப்ளை பண்ணுறாங்க கமெண்ட் செக்ஷனில் ரிப்ளை பண்ணுறாங்களோ அவங்க தான் வின்னராக அனௌன்ஸ் பண்ண போகிறேன். ஸோ ஸ்டே டியூன் காய்ஸ், என்னை சப்போர்ட் பண்ணி மேலும் மேலும் வளர வைங்க. அடுத்தடுத்து கிவ் அவே அனௌன்ஸ்மெண்ட் டக்கு 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 டக்குன்னு வரும். ஸோ ஆல் ஓவர் தமிழ்நாடு ஷிப்பிங் பாசிபிள். ஸோ தமிழ்நாட்டில் இருக்கவங்க மட்டும் ட்ரை பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு கிவ் அவேல ஆல் ஓவர் இந்தியாவில் நான் வந்து ஷிப்பிங் பாசிபிள் கொடுப்பேன் கண்டிப்பாக. ஸோ ஓகே காய்ஸ், ஆல் ஓவர் தமிழ்நாடு மட்டும்தான், மன்னிச்சிடுங்க. ஷிப்பிங் பாசிபிள். ஸோ சிசர் டெயில் அப்படிங்கிற ஒரு கப்பி ஃபிஷ், 10 பேர்ஸ் ஆஃப் கப்பி ஃபிஷ் வந்து நான் கொடுக்க போகிறேன். ஸோ அது என்னன்னு தெரியலனா கூகுளில் போய் சர்ச் பண்ணி பாருங்கள் சிசர் டெயில் எப்படி இருக்குன்னு. வேறு எதுவும் இல்லை காய்ஸ். ஸோ கூடி சீக்கிரம் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். டாடா, பை பாய், நன்றிகள் பல. இன்னும் மேலும் மேலும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி என்னை வளர்த்தும்படி தாழ்மையுடன் கேட்க பண்ணிக்கிறது. டாடா, பை பாய்.